வணக்கம் நண்பர்களே, அது ஒரு அழகான ராஜ்யம். அந்த நாட்டோட ராஜா வந்து அந்த மக்களை அவங்க குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக அன்பாகவும் அக்கறையாகவும் பார்த்துக்கிட்டாரு. அவரோட பாதுகாப்பில் அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் பசுமையாக இருந்தது அந்த நாடே, செல்வ செழிப்போடு இருந்தாங்க மக்கள் எல்லோரும், ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது ராஜாவுக்கு பெரிய மன வருத்தமாகவும் இருந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த செல்வ செழிப்போடு இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, அந்த நாட்டில் அடிக்கடி திருடு நடக்கிறது சகஜமாயிடுச்சு. இங்கே அங்கே நடந்துக்கிட்டே இருந்தது. ராஜா எவ்வளவு முயற்சி பண்ணி அதை மட்டும் தடுத்து நிறுத்தவே முடியல. இன்னும் சொல்லப்போனால் நிறைய அதுக்குன்னே தனி படைகளை அனுப்பி வீரர்கள் எல்லாம் அனுப்பி கூட ராஜா பார்த்துட்டாரு. ஆனால் அந்த திருடர்களை பிடிக்கவே முடியல, அவ்வளவு தந்திரமாக இருந்தாங்க அந்த திருடர்கள். இதனால் அந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் வேதனை தான். என்ன, நம்ம ராஜா இவ்வளவு திறமைசாலியாக இருக்காரு, எந்த போருக்கு போனாலும் இவர் தான் வெற்றி பெற்றுட்டு வருவார், நம்மளோட தேவைகளை அறிஞ்சு நமக்கு அவரே வந்து முன்னாடி உதவி பண்ணுவார், ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் எதுவும் செய்யாமல் இருக்காரே அப்படின்னு. அவர் செய்கிற முயற்சிகள் தெரியும், இருந்தாலும் பலன் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. இதை நினச்சி ராஜா ஒரு நாள் ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார். ரொம்ப நகர்வலம் செல்றதுக்காக தயாராகிட்டு இருந்தார். போலாம் அப்படின்ட்டு நாள் பார்த்துட்டு இருந்தார். இதே சமயம் அந்த ஊரில் திருடுறாங்க இல்லையா திருடர்கள், அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக திருடிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ நம்ம இந்த திருடர்களை பயன்படுத்தி செஞ்சுட்டு நம்ம ராஜாவோட அரண்மனையிலே கை வைக்கணும், எத்தனை பொக்கிஷன் திருடிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நுழைஞ்சிடுறாங்க. பொக்கிஷங்களெல்லாம் நிறைய பெரிய பெரிய அவங்க கொண்டு வந்த பையில் அடுக்கி அங்கே இருந்த மொத்த பொக்கிஷத்தையுமே அவங்க எடுத்துடுறாங்க. ஏன்னா அத்தனை பேர் போயிருக்காங்க, ஆளுக்கு ஒரு பையன்னு எடுத்துடுறாங்க. எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சாறு பேர்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் வெளியே வராங்க. வெளியே வரும்போது ஒரு மந்திரி ஒருத்தர் பார்த்துடுறார். முக்கிய மந்திரி பார்த்ததும் என்ன சும்மா விடுவாரா, அங்கே இருந்த காவல்காரர்களெல்லாம் அனுப்பி உடனே இந்த திருடங்களை பிடிங்க அப்படின்னு உத்தரவு போடுறார். அந்த திருடர்களை வந்து என்ன சொல்ல, இந்த காவலாளிங்களுக்கு போய் சொல்கிறதுக்குள்ளே இந்த திருடர்கள் அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இவங்க அரண்மனையை விட்டு வெளியே வரும்போது ஒரு வீரர் பார்த்துடுறாங்க. அது ரொம்ப பச்சை பசையில் அடர்ந்த காடுன்னே வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே ஒரு வேளை போயிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் இந்த வீரர்கள்லாம் அங்கே போகிறாங்க. அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு முனிவர் அங்கே ரொம்ப காலமாக தவம் பண்ணிகிட்ருக்காரு. தவம்னா கடுமையான தவம். அவருக்கு இறைவனோட அருள் வேணும் வேணும் போதும் அப்படிங்கிற நிலைமையே இல்லாமல் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறவர். அதனால் இறைவனை வந்து அந்த கிடச்சி அவரை பார்க்குற வரைக்கும் நான் மௌன விரதத்தை விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம் சொல்லலாம், இல்லை சபதம்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முடிவில் இருந்து தியானம் பண்ணிகிட்ருக்கவர் தியானம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நேரத்தில் வந்து திருடன்னா ஆசிரமத்தை பார்க்குறாங்க. பார்த்ததும் என்ன பண்ணாங்க, திருடன் வந்து திருடனை வச்சு கூட்டிட்டு போயிட்டா நம்ம தப்பிச்சு போல அந்த மாதிரி போடுறாங்க. இவங்க
கருத்துக்களை தங்கத்துல போட்டது தெரியல, ஒண்ணும் தெரியல. இவரு இறைவனை நினைச்சு அவ்வளவு ஒரு மன ஒருமைப்பாடோட தியானத்திலே இருக்காரு. அவ்வளவு ஒரு மன ஒருமைப்பாடுன்னு தான் சொல்லணும். வீரர்கள் வராங்க, வந்து பார்த்தா ஒரு முனிவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் கழுத்துல முத்து மாலை இருக்கு. இந்த வீரர்கள் என்ன நினைச்சிடுறாங்க, ஓஹோ இவ்வளோ நேரம் நடந்த திருட்டுக்கெல்லாம் இந்த முனிவர் தான் காரணம் போல இருக்கு, இவர் தான் கொள்ளக்கூட்டத்தோட தலைவர்னு முடிவு பண்ணிடுறாங்க. கிட்ட வராங்க, கிட்ட வந்ததும் தண்ணியெல்லாம் பேசல, மிரட்டுற மாதிரி, என்ன முனிவரே ராஜாவோட முத்து மாலை உங்க கழுத்துல எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறாரு. அவர் தான் ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு, இங்கே வீரர்கள் வந்ததும் தெரியல, அவங்க பேசுறது கூட அவர் காதில் விழல. அவரோட நோக்கம் இறைவனை வந்து நேரில் பார்க்கணும், இதுதான் அவர் நோக்கம். அதனால அவர் கண்ணையும் திறக்க அப்படியே தியானத்திலே இருக்காரு. இந்த வீரர்கள் வந்து எவ்வளவோ சமயம் கேட்டுறாங்க, ஆனால் கொஞ்சம் கூட அவர் சமயம் காட்டவே இல்லை, அப்படியே தியானத்தில் இருக்காரு. இந்த முனிவர் தான் கொல்லக்கூட்ட தலைவர் போல இருக்கு, கொள்ளை அடிச்சுட்டு இவங்க வந்து முதல் வேஷத்தில் உட்காந்துருக்கார் போல இருக்கு, இவரோட ஆசிரமத்துக்குள்ளே போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லா வீரர்களும் மற்ற வீரர்கள் எல்லாரையும் பிடிச்சிருக்கிறாங்க, பிடிச்சி கைது பண்ணிடுறாங்க. பண்ணதும் அந்த படைத்தளபதி சொல்கிறாரு, சரி இப்போது நீங்கள் போயிட்டு, இப்போ ராஜா வந்து நகர்வலம் போயிருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு இன்னொரு வீரரை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நாம் கொள்ளையர்களை பிடிச்சிட்டோம், இது வரைக்கும் நடந்த கொள்ளையர்களுக்கெல்லாம் இவர் தான், இந்த முனிவர் தான் தலைவர் போல இருக்குது, கொள்ளையடிச்சிட்டு வந்து முனிவர் வேஷம் போட்டு உட்காந்துருக்காங்க, இவங்களை என்ன பண்ணுறது, இவங்க இப்போ அரண்மனையிலையும் கொள்ளையடிச்சிட்டாங்க, போய் ராஜா கிட்ட சொல்லு, ராஜா என்ன தண்டனை கொடுக்குறாரோ அதை வந்து நம்ம நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த வீரரும் ராஜாவை தேடி போகிறாரு. இவங்களுக்கு தெரியாது இந்த முனிவர் வந்து ஒரு அப்பாவி, இவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தீர விசாரிக்கவும் இல்லை. அந்த வீரர் போகிறாரு, ராஜா கிட்ட சொல்கிறாரு, ராஜா ராஜா இந்த மாதிரி கொள்ளையர்களை பிடிச்சிட்டோம், நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதும் இந்த ராஜாவுக்கு தெரியாது, இவங்க கைது பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியாது, ஒரு அப்பாவி முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு மூணு வருது வேறு இருக்கார். இப்போ என்னாச்சு, ராஜா தெரியாமல் எல்லாத்தையும் கழுமரம் ஏற்றுங்க அப்படின்னு. கழுமரம்னா உண்மையான ஆணி போன்ற ஒரு இது இருக்கும், அது மேலே உட்கார வச்சு அவங்கள வந்து எப்படி சொல்லுவது, தூக்கில் போட்டு கொண்டுடுவாங்க, அந்த மாதிரி தண்டனை. எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க, இந்த திருடர்களையும் கூட்டிகிட்டு வராங்க, இந்த முனிவரையும். இவர் தியானத்தில் இருக்காருலே அதே அந்த தியான நிலையிலே தூக்கி அவரை கழுமரம் ஏற்றிடுறாங்க. இந்த திருடர்கள்லாம் வச்ச கொஞ்ச நேரத்துலேயே கழுமரம் ஏற்றின கொஞ்ச நேரத்துலேயே இறந்துடுறாங்க. ஆனால் இந்த முனிவர் அவரோட தவ சக்தியாலேயும், அந்த தவ நிலை இருக்கலையே அவரோட சக்தி, அந்த இத்தனை நாள் பண்ண தவத்தோட சக்தியினால் அப்படியே உயிரோடு இருக்கார். அவர் வலி இருக்குது, இருந்தாலும் வலியெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒருமனை ஒரு மன ஒருமையோடு என்ன பண்ணுறாரு, இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையோடையும் அவர் உட்கார்ந்துருக்கார் இல்லையா, அதே நிலையில் அவர் இருக்கார். இருந்தாலும் வலிக்குது, நாட்கள் போக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கழுமரம் ஏற்றிருக்காங்க, ஒரு முனிவர் இன்னும் சாகலை, அவர் முனிவர் இதில் உருவத்தில் இருக்கிறதுனால இந்த தகவல் எல்லாருக்கும் பரவுது. அங்கே இருந்த சக முனிவர்களுக்கு தெரியுது, ஊர் மக்களுக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரிஞ்சா ராஜாவுக்கு தெரியாமல் இருக்குமா, இப்போ ராஜாவுக்கும் தெரியுது, ராஜா வர கடவுளே நம்ம தப்பு காயப்படுத்தி இருக்கிறதுனால ரொம்பவும் அவருக்கு வலி இருக்குது, அது அவரால் பொறுத்துக்கவே முடியல. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த ராஜாவுக்கு அந்த ஒரு சாபம் மாதிரி கொடுத்துட்றார். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அவரோட நிலைமைக்கு என்ன காரணம், இது வந்து யமதர்மங்கிட்ட போய் கேட்குறாரு. நான் ஒரு பாவம் செய்யாதவன், எனக்கு எதுக்கு நீ தண்ணினேன் அப்படின்னு போய் கேட்குறார். உடனே அங்கே இருக்க யமதர்ம ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தெரிஞ்சு இப்போ செய்யலை, ஆனால் தெரியாமல் இந்த சின்ன வயசில் தட்டாம்பூச்சி தும்பி இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளெல்லாம் அதுங்களோட பின்பக்கத்தை காயப்படுத்தி நீங்கள் சித்திரவதை செஞ்சுருக்கீங்க, அதனால தான் இப்போ உங்களுக்கு இது தண்டனை கிடச்சிருக்கு அப்படின்னு
பாண்டியனோட மகனாக பிறந்த விதுரர். விதுரர் தான் யம தர்மராஜாவோட ஒரு பிறவின் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்னதான் ராஜாவோட மகனாகவே பிறந்திருந்தாலும் மற்ற இரண்டு பேர், அதாவது திருதராஷ்டிரன் பாண்டுவ போல இவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் இவருக்கு புலமையும் வீரமும் ஜாஸ்தி. இருந்தாலும் இவர் குருக்ஷேத்திர போரில் கூட பங்கு பெற முடியல, நிறைய ஏளனத்துக்கும் உண்டானார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே. ராஜாவோட மகனாக இருந்தாலும் தன்னுடைய அண்ணன் மகன்களால் பலவாறு துன்பப்பட்டார். கேளனமான பேச்சுகளுக்கு உண்டான இல்லையா கௌரவர்களால் இந்த மாதிரி எல்லாம் இவருக்கு நடந்தது. அவர் முனிவர்கிட்ட வாங்கின சாபம் தான். கடவுளாக இருந்தாலும் சரி, முனிவராக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, கெட்டதாவது செய்யாமல் இருப்போம், அதுவே ஒரு பெரிய நல்லது தான். எப்பவும் நேர்மறையான எண்ணங்களோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் வெற்றியாளர், சாதனையாளர், மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்குது. உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது, இனிமையானதாக இருக்குது.